அனைவருக்கும் அண்ணம்மாள் இன்ஸ்டிடியூட் சார்பாக சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். மூத்த முதலீட்டாளர் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா இன்று காலை காலமானார். இந்தியாவின் வாரன் பஃபெட் என்று அழைக்கப்பட்ட இவர் தொட்டதெல்லாம் தங்கமாக மாறும் என்று விளையாட்டாக கூறுவதையே உண்மையாக்கி காட்டியவர். நமக்கு கிடைத்துள்ள தகவல்களின்படி அவர் இன்று காலை 6:45 மணியளவில் கேண்டிபிரிட்ஜ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். உடனடியாக அங்கேயே அவர் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தார்கள். அவர் சிறுநீரகம் உட்பட பல உடல்நல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் குறிப்பிடுகிறது. ஏற்கனவே உடல்நல குறைவுடன் இருந்ததாகவும் சில வாரங்களுக்கு முன்புதான் சிகிச்சை முடிந்து அதே மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். வணிகர் மற்றும் பட்டய கணக்காளர் மற்றும் நாட்டின் பெரும் பணக்காரர்களில் ஒருவரான அவர் ஆகாஷா ஏர் வெளியீட்டு விழாவில் கடைசியாக பொது வெளியில் காணப்பட்டார். ஃபோர்ப்ஸ் பத்திரிகையின்படி இவரது சொத்து மதிப்பு 5.8 பில்லியன் டாலர்கள் ஆகும். முதலீடுகளை தனது முதன்மையான வருமான ஆதாரமாக கொண்டு சுயமாக உருவாக்கியவர். ஜுன்ஜுன்வாலா ஹங்காமா மீடியா மற்றும் ஆப்டெக் ஆகிய நிறுவனங்களின் தலைவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமின்றி வைஸ்ராய் ஹோட்டல்ஸ், கான்கார்ட் பயோடெக், ப்ரோவாக் இந்தியா மற்றும் ஜியோஜித் பினான்சியல் சர்வீசஸ் ஆகியவற்றின் இயக்குநராகவும் இருந்தார். வருமான வரித்துறை அதிகாரியின் மகனான ஜுன்ஜுன்வாலா கல்லூரியில் படிக்கும் போதே பங்குகளை வாங்க தொடங்கினார். அதன் பிறகு அவர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா நிறுவனத்தில் CA படிப்பிற்காக சேர்ந்தார். ஆனால் பட்டம் பெற்ற பிறகு ஆடிட்டர் வேலை செய்யாமல் நேரடியாக பொருளாதாரம் சேர்ந்த வேலைகளில் களமிறங்கினார். ஜுன்ஜுன்வாலா 1985 ₹5,000 மூலதனத்தில் முதலீடு செய்தார். அந்த மூலதனம் செப்டம்பர் 2018 11,000 கோடியாக வளர்ந்தது. அவரது தந்தை தனது நண்பர்களுடன் பங்குச்சந்தை பற்றி விவாதித்ததை கேட்டதும் ஜுன்ஜுன்வாலா அதில் ஆர்வம் காட்ட துவங்கியதாக முன்பு கூறியிருக்கிறார். டாடா குழுமத்தின் ஒரு பகுதியான கடிகாரம் மற்றும் நகைகள் தயாரிப்பாளரான டைட்டன் அவரது மிகவும் மதிப்புமிக்க பட்டியலிடப்பட்ட ஹோல்டிங் ஆகும். இரண்டு நிறுவனங்களும் 2021 பட்டியலிடப்பட்ட போது ஸ்டார் ஹெல்த் மற்றும் அலிட் இன்சூரன்ஸ் மற்றும் மெட்ரோ பிராண்டுகள் மீதான ஜுன்ஜுன்வாலாவின் ஆரம்ப பந்தயம் பலனளித்தது குறிப்பிடத்தக்கது. ஜுன்ஜுன்வாலா தனது தந்தையை மேற்கோள் காட்டி அவர் தொடர்ந்து செய்தித்தாள்களை படித்தார். ஏனெனில் ஒவ்வொரு செய்தியும் பங்குச்சந்தை ஏற்ற இறக்கத்திற்கு காரணமாக இருந்துள்ளது என்று கூறுகிறார். அவரது தந்தை அவரை பங்குச்சந்தையில் ஈடுபட அனுமதித்திருந்தாலும் அவர் நிதி உதவி வழங்க மறுத்ததாக ஏற்கனவே கூறியுள்ளார். தனது நண்பர்களிடம் பணம் கேட்பதையும் தடுத்ததாக கூறியிருந்தார். ஆனால் அதை மீறியும் அதில் வெற்றி கண்டு எழுந்து வந்தார். அனைவருக்கும் அண்ணம்மாள் இன்ஸ்டிடியூட் சார்பாக சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.